வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தமிழ் மக்களே, வெல்கம் டு ஆரிய ஃபன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபார்முலா 1 2023 சீசனுக்கான வில்லியம்ஸ் டீமோட லைவரி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுக்கான ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸோட லைவரி வந்து லாஸ்ட் இயரில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ஒரு சில சேஞ்சஸ்னு நம்ம எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அவங்களோட ஸ்பான்சர்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான சேஞ்சஸாக இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃபோட நம்ம வில்லியம்ஸ் டீம் வந்து பார்ட்னர் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஃப் ஒன் ஃபேன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க கைஸ். அதுக்கேற்ற மாதிரி எஃப் ஒன் ஃபேன்ஸ் எல்லாருமே கல்ஃப்கான ஒரு லைவரியை தான் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. கல்ஃப் வந்து ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி பேசிக்ஸில் வரும். ஆனால் வில்லியம்ஸ் டீம் லைவரி லான்ச் பண்ணப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லாஸ்ட் இயர் ப்ளூ கலரில் இருந்தது, அதே மாதிரியே தான் இந்த வருஷமும் காரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதனால் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கடுப்பாகி கோமாக தான் இருக்காங்க. இதுக்கான ரீசன்ஸும் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைவரியை பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் வந்திருக்கு கைஸ். லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கிளாசி ஃபினிஷாக இருந்தது, ஆனால் சீசன் போக போக லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வெயிட்டை எல்லா காருமே குறைக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தேவையில்லாத அந்த கார்பன் ஃபைபர் மெட்டீரியல்ஸ் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிளாசி ஃபினிஷ்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் கைஸ் மெட்டீரியல். நீங்கள் லாஸ்ட் இயர் காரோட இந்த காரை கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும், மேட்னா உங்களுக்கு அந்த ஷைனிங் ஃபினிஷ் இருக்காது. இது பேசிக்காக எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் குறைக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் கைஸ். ஏன்னா நீங்கள் கிளாசி ஃபினிஷ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் நீங்கள் அதிகமாக இன்புட் போட்டாகணும், அப்போனா தான் அந்த கிளாசி ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வில்லியம்ஸ் டீமோட மேட் ஃபினிஷ் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமை பற்றி பார்க்கலாம் கைஸ். பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கோலஸ் லட்டிஃபி வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்தார். அவர் ரெண்டு டீம்ஸை வந்து உள்ள பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஸ்பான்சராக. இப்போ நிக்கோலஸ் லட்டிஃபி வந்து வில்லியம்ஸ் டீம்லேருந்து டிபார்ட் ஆனதுனால அந்த ரெண்டு டீம்ஸும் வெளியில் போயிட்டாங்க கைஸ். ஸோ இப்போ நியூவாக வந்திருக்க இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதில் முக்கியமான ஆள் தான் கல்ஃப். கல்ஃப் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மோட்டர் ஸ்போர்ட் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணாலும் அவங்களோட லைப்ரரி தான் இருக்கணும்னு மேக்ஸிமம் எதிர்பார்ப்பாங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா கல்ஃப் வந்து நிறையவே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கைஸ் ஸ்பான்சராக. ஆனால் இப்போதைக்கு வில்லியம்ஸ் டீமோட அவங்க பார்ட்னர் பண்ணியிருக்கிற இந்த ப்ரோக்ராமில் கொஞ்சம் கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்றது கெஸிங்காக இருக்குது. இதனால தான் வந்து வில்லியம்ஸ் டீம் வந்து மேக்ஸிமம் ப்ளூ கலரையே யூஸ் பண்ணியிருக்காங்க. கல்ஃபுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெஷல் லைவரியும் அவங்க வந்து இன்புட் பண்ணலை, ஜஸ்ட் அவங்களோட லோகோ மட்டும்தான் காரில் வச்சுருக்காங்க. இதுதான் மேஜர் ரீசனாக இருக்கும்னு சஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த கல்ஃப் லைவரியை நீங்கள் முன்னாடியே எஃப்1 2021 சீசனில் வந்து பார்த்துருப்பீங்க. மொனாக்கோவில் நம்ம மெக்லரன் டீம் கூட கல்ஃப் பார்ட்னராக இருந்தப்போ கல்ஃப்காக ஸ்பெஷலாக ஒரு லைவரி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதே மாதிரியே ஒரு லைவரியை பார்க்க போகிறோம்னு நம்ம ஃபார்முலா 1 ஃபேன்ஸ் எல்லாரும் ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா மெக்லரன் டீம் அந்த கல்ஃப் லைவரி எடுத்துகிட்டு வந்தப்பயே இதே மாதிரி ஒரு கார் வந்து எஃப்1ல இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தது. இதனால் இதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கைஸ் ஃபார்முலா 1 ஃபேன்ஸ் எல்லாருமே. வில்லியம்ஸ் டீம் வந்து கல்ஃப் லைவரியோட தான் வருவாங்க இந்த சீசன்லன்னு. ஆனால் வில்லியம்ஸ் டீம் அப்படி கொண்டு வராததுனால நம்ம எஃப்1 ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ரீசனையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதை தொடர்ந்து வில்லியம்ஸ் டீம் வந்து இந்த 2023 சீசனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் கைஸ். அதாவது எல்லாரும் எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்கன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு நிறைய டீம்ஸில் வந்து நிறைய ஹெட் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அந்த வகையில் வில்லியம்ஸ் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா டீம் பிரின்ஸிபலாக மெர்சிடிஸோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட பேர் வந்து ஜேம்ஸ். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நானே வந்து ஸ்டோரி போஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போதைக்கு ஜேம்ஸ் மேலே தான் எல்லார் கண்ணுமே திரும்பியிருக்கு கைஸ். வில்லியம்ஸ் டீமாக அவர் எந்த திசையில் கொண்டு போக போகிறாரு, அவங்க பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் நிறையா ஸ்கோர் பண்ணுவாங்களான்றதெல்லாம் ஜேம்ஸோட கையில் தான் இருக்குதுன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூக்கியான லோகன் சார்ஜன் மேலேயும் நிறைய பேரோட கண் இருக்குது. ஏன்னா யூஎஸில் இப்போதைக்கு ஃபார்முலா 1 பயங்கர பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதனோட விளைவாக தான் இந்த சீசனில் 3 யூஎஸ் ரேஸ் இருக்குது. ஸோ லோகன் சார்ஜன் மேலேயும் நிறைய பேரோட கண் இருக்குது, குறிப்பாக யூஎஸ் மக்களோட கண் இருக்குது. ஸோ வில்லியம்ஸ் டீம் இந்த வாட்டி அவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும், அப்போனா தான் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்னும் ஃபார்முலா 1 நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இதை தொடர்ந்து இவரோட டீம்மேட்டான அலெக்சாண்டர் ஆல்பானுக்கு இதோட 4th சீசன் கைஸ். 4th சீசன் இன் ஃபார்முலா 1, 2nd சீசன் இன் வில்லியம்ஸ் டீம். இப்போதைக்கு வில்லியம்ஸ் டீம் வந்து அவரை தான் பிரைமரி டிரைவராக வச்சிருப்பாங்க. அவரை பேஸ் பண்ணி தான் காரோட டிசைன்ஸ் எல்லாமே மாற்றப்படும். ஸோ நம்ம அலெக்சாண்டர் ஆல்பானும் வில்லியம்ஸ் டீமை எந்த அளவுக்கு பாயிண்ட் ஸ்கோரிங் பொசிஷனில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். வில்லியம்ஸ் டீமுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்காங்க கைஸ். இந்த
ஃபேன் பேஸோட முக்கியமான ஆவலான விஷயம் என்னன்னா, வில்லியம்ஸ் டீம் வந்து வார வாரம் வீக்கெண்ட்ல வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நடக்குதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து நம்ம வில்லியம்ஸ் டீமோட லைவரிக்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர்ஸ் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10ன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம போட்டிருக்க இந்த பிளேலிஸ்ட்ல, அதாவது 2023ல ஒவ்வொரு கார் லான்ச்சஸ்க்கும் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்ல இந்த அவுட் ஆஃப் 10 வந்து ஸ்கோர் போட சொல்லி நான் கேட்டிருந்தேன் கைஸ். அதுக்கு நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்காக தேங்க்யூ. இந்த வீடியோலையும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் உங்களே நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். அண்டில் தென் பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். எங்க வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் மறுபடியும் எடிட் பண்ண போயிட்டு தெரியாம யூடியூப் ஸ்டுடியோ ஓபன் பண்ணி பார்த்தேங்க ஆல்ஃபா ரோமியோட ஷார்ட்ஸ் போடுறதுக்கு. அப்ப போய் பார்த்தாதான் எனக்கே தெரியுது, வில்லியம்ஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு வீடியோவுமே இல்லை. அதுக்கும் நம்ம பசங்க என்ன 4 பேர் வந்து லைக்ஸ் போட்டிருக்காங்க. எங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தா நான் அந்த வீடியோவை சரி பண்ணி போட்டிருப்ப, எக்ஸ்போர்ட் பண்ணப்ப தப்பா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேங்க. ஆனா அதுக்கும் 4 பேர் லைக் போட்டிருந்தீங்க பாருங்க, அந்த இடத்துல தாங்க நான் ஹார்ட் டச்சிங் ஃபீல் வந்துருச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த லைக்ஸ். இனிமேல் வீடியோ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். வரலன்னா உடனே ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா நான் உடனே சரி பண்ணிடுவேன். தேங்க்யூ கைஸ்.